ஹாய், ஐம் விஷ்ணு. ஐம் அன் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், டைரக்டர் பிரெயின் சைல்ட் ரீஹாப் சென்டர், கரூர் அண்ட் திருப்பூர். நான் இவங்க கூட ஷேர் பண்ண ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, ஸ்டிம்மிங் ஆர் ஸ்டீரியோடைப்டி பிஹேவியர். இந்த ஸ்டிம்மிங் ஆர் ஸ்டீரியோடைப்டி பிஹேவியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தைங்க அப்சசிவாக ஒரே பிஹேவியரை திரும்ப திரும்ப பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்க வந்து ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணுறதோ, இல்லாட்டி ஃபிங்கர் ஃப்ளாப் பண்ணுறதையோ, இல்லை சைடில் பார்க்குறது ஐ கேஸ் பண்ணுறதையோ, இல்லாட்டி செல்ஃப் ஸ்பின்னிங் பண்ணிக்கிறதையோ, இல்லாட்டி சுற்றுற பொருளை பார்க்குறது, ஸ்பின் பண்ணுற ஒரு பொருளை பார்க்குறதையோ, இல்லாட்டி ஒரு பொருளை, இல்லாட்டி கார் ஆர் எனி ஆப்ஜெக்ட்ஸை ஷார்ட் பண்ணுறதையோ, வரிசையாக ஷார்ட் பண்ணுறதோ, இல்லை மேலே 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 ஷார்ட் பண்ணுறதையோ, இதெல்லாம் தான் வந்து நம்ம ஸ்டிம்மிங்னு சொல்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் இருக்கும் பார்த்தோம்னா, ஆட்டிசம் ஆர் ஆட்டிசம் சார்ந்த சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த ஸ்டிம்மிங் பிஹேவியர் வந்து இருக்கலாம். ஆட்டிசமில் கண்டிப்பாக அந்த ஸ்டீரியோடைப் பிஹேவியர் இருக்கும். மற்ற ஏடிஹெச்டி லேர்னிங் டிசபிலிட்டி சார்ந்த பிரச்சனைகளில் வந்து இந்த பிரச்சனை இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த மாதிரியான தெரப்பி தருவோம் அப்படின்னா, சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி அண்ட் பிஹேவியர் தெரப்பி தருவோம். இது யாரால தர முடியும் அப்படின்னா, ஆக்குபேஷன் தெரப்பிஸ்டினால தர முடியும், பிஹேவியர் தெரப்பிஸ்டினால பிஹேவியர் தெரப்பி நம்மளால் தர முடியும். இந்த ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் வந்து சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி தரது மூலமாகவும், பிஹேவியர் தெரப்பி தரது மூலமாகவும் இந்த ஸ்டிம்மிங் பிஹேவியரை கம்ப்ளீட்டாக ரிடியூஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஆட்டிசமும் மோர் ஆர் ஈக்குவல்ங்கிற ஆர் நார்மலைஸுங்கிற அளவுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பிரெயின் சைல்ட் ரீஹாப் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.